அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன், வெல்கம் டு மை ஐடியா சேனல். என்னோடய சேனலில் பொதுவாக பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் அண்ட் பிகினர்ஸ்க்கான சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் ஐடியாஸ், சூயிங் ஐடியாஸ், ஆன்லைன் ஷாப்பிங் ஐடியாஸ், இந்த மாதிரியான வீடியோஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இயரிங்கோட ஸ்ட்ரெட் இருக்கணும், அதோட பேஸை யூஸ் பண்ணி எந்த மாதிரி அந்த ஸ்ட்ரெட்டை வந்து மேக் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மூணு டைப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வந்து ஹூக் டைப்பு, ஏற்கனவே காமிச்சிருப்பேன். இது வந்து ரெடிமேடாக உள்ள ஸ்ட்ரெட்டு. ஸோ இதுலேயே வந்து நிறைய மாடல் சூப்பர் சூப்பரெலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணுறேன்னா யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பேஸ். இந்த பேஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது மேலே கேன்வாஸ் ஷீட் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து வாஷர். ஸோ இது வந்து நார்மலாக இது மாதிரி ரிங்லாம் இருக்குது ஸ்ட்ரெட்டுக்குன்னே. ஸோ டாலர் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கும் ரிங் பெருசாலாம் வச்சுருக்காங்க. அதை நம்ம எப்படி ரேப் பண்ணுறதுங்கிற பற்றியும் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கெலாம் முன்னாடி ஃபஸ்ட்டு எப்படி ஒரு சின்ன ட்ரிக்கு, எமர்ஜென்சியாக ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஸ்ட்ரெட்டை யூஸ் ரெடி பண்ணுறேன்னா எப்படி பண்ணலாங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து உங்களோட ஃபேன்சி ஐட்டம்லாம் நிறையா குட்டி சொல்கிறதுலாம் வாங்கியிருப்பீங்க, கஷ்டப்பட்டு மணி போட்டு வாங்குறது, தயவுசெய்து தூக்கி வீசாதீங்க. உடஞ்சிருச்சு வந்துச்சுன்னா அதை வச்சுருங்க, எனி டைம் அது ஏதாவது ஒரு வகையில் அதை நீங்கள் டெக்கரேட் பண்ணி அகைன் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் மேலே கொஞ்சோண்டு இது வந்து கிளிட்டர் கோல்டன் கிளிட்டர் கம். ஸோ இது வந்து கொஞ்சம் சென்டரில் நல்லா அதிகமாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அது மேலே ஒரு ஸ்டோனோ அல்லது பீட்ஸ் அல்லது எதுனாலும் ஓகே. நான் இப்போ ஒரு ஒயிட் ஸ்டோன் வைக்க போகிறேன். நான் நார்மலாக காமனாக நிறையா வச்சுருக்கேன்ட்டு அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இது வந்து சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அழகாக லைன் கொடுத்த மாதிரி, செயின் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இதை ஒரு இன்ஸ்டண்ட்டாக நார்மலாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கோல்ட் வித் ஒயிட் கலர், அதனால் இந்த மாதிரி இருக்குது. இதே இது ட்ரை ஆனது இந்த மாதிரி மாறிடும். இதே இதை நீங்கள் வந்து அப்படியே சும்மா ஒரு எமர்ஜென்சிக்கு டக்குன்னு போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். அல்லது இதுலேயே தொங்கின மாதிரி வேணும்னு சொன்னிங்கன்னா நிறையா வந்து உங்களோட பழைய ஃபேன்சி ஐட்டம்ஸ் ஏதாவது பாசி இதெல்லாம் வச்சுருப்பீங்களே, அந்த இதுலேருந்து ஏதாவது ஒரு பாசியை எடுத்து அதை வந்து ஒரு நூல்லையோ நரம்புலையோ கோர்த்துக்கிட்டு அதை வந்து இந்த ஸ்ட்ரெட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியாக தான் இருக்கும், நல்லா லாங் ஸ்ட்ரெட்டு மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே எனக்கு சாரி ப்ளவுஸ்க்காக கொடுத்துருந்தாங்க, அந்த இதை தான் இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறேன். அதில் ஒரு சின்ன ஒரு பாசியை மட்டும் தனியாக எடுத்து கலட்டி யூஸ் பண்ண போகிறேன். நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு காண்ட்ரே பாருங்கள். ஸோ இதுதான் இது வந்து இந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டி பாசி போட்டு பெரிய பாசி போட்டு அந்த மாதிரினா நீங்கள் நூல்லையோ இல்லை நரம்புலையோ போத்துக்கிட்டு அதை மேலே வந்து ஜம்ப் ரிங் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் நார்மலாகவே நாட் மாதிரி போட்டுக்கிட்டு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாஷர் செய்ய போகிறேன். வாஷருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சில்க் த்ரெட் தேவைப்படும். சில்க் த்ரெட்டை வந்து ஒரு ஒரு 8 ஸ்ட்ராண்ட்ஸ்குள்ளே எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக வேணும், அவ்வளோதான் எடுக்கணும். அதோடய எட்ஜில் நல்லா நைஸாக ஒரு கம் பண்ணிவிட்டு அதை வந்து ஊசியில் கோர்த்துக்கோங்க. கோத்த பின்னாடி ரெண்டு எட்ஜையுமே கம் பண்ணிடுங்க. ஊசியில் கோர்த்து நம்ம ரேப் பண்ணும்போது தான் அந்த வாஷரை ரேப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த இப்போ நான் வந்து வாஷரை ரேப் பண்ண போகிறேன். லைட்டாக அது எப்படி நம்ம இந்த மற்ற த்ரெட்டு இயரிங்ஸ்லாம் அதாவது பேங்கிள்ஸ்லாம் நான் வந்து ஒட்டிட்டு ரேப் பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணணும். இது வந்து ஊசி இருக்குன்னாட்ட இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக உள்ளக்க விட்டு வெளியில் ரேப் பண்ண ரொம்ப டென்ஷன் ஃப்ரீயாக பண்ணலாம். ஸோ அதெல்லாம் மாதிரியே இதையும் கொஞ்சம் ஃப்ளாட்டாகவே எடுத்துக்கிட்டு வாங்க. ரொம்ப ரோல் ஆகிடக்கூடாது, ரோல் ஆகிட்டா பார்க்கறதுக்கு ஃபினிஷிங்க நல்லா தெரியாது. ஸோ அதனால் அப்பப்போ லைட்டாக சரி செஞ்சு எடுத்து விடுங்க. ரொம்ப இது வந்து நார்மலாக வந்து கடைகளிலே ஃபேன்சிலே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீ வாசர் வாங்கி கூட ஈஸியாக நீங்களே செஞ்சு வச்சுக்கலாம். அந்த லாங் செயின், பால் செயின் அந்த மாதிரிலாம் வாங்கணும்னு சொன்னால் கொஞ்சம் காஸ்ட்லியாக நமக்கு மணி செலவாகும் இல்லையா? ஸோ இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாங்கிறவங்க இந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் இதை சில்க் த்ரெட்டில் ரேப் பண்ணிட்டோன்னா நான் நம்ம ட்ரெஸ் மேட்சாக கூட ரேப் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஒயிட் கலர் ஸ்டோனோ அல்லது வேறு ஏதோ ஸ்டோனோ கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபைனலி நான் வந்து இதை ரேப் பண்ணி முடிச்சுட்டேன். ஓகே, இதை வந்து கம் பண்ணிடலாம். கம் பண்ணி கட் பண்ணி விட்டுருலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த இதுமேல நான் ஒரு ஒயிட் ஸ்டோனை வச்சு வச்சு ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால் செயினை நம்ம அலந்து வச்சுக்கிட்டு அது மேலே வந்து பால் செயினும் வந்து ஒட்ட போகிறோம். ஓகே, ஸோ ஏற்கனவே நம்ம அதை நல்லா அளவாக வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இதை லாஸ்ட்டாக கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ஃபைனலாக நான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெட்டோட பேஸ் மேலே வைக்கிறது எப்படிங்கிறத நான் காட்டிடுறேன்.
கேன்வாஸ் ஷீட் வச்சு எப்படி ஸ்ட்ரெட் பண்ணலாங்கிறத பற்றி சொல்லிடுறேன். கேன்வாஸ் ஷீட்டை ஃபஸ்ட்டு ஒரு சாதாரணமாக கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ரவுண்டாக கட் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் முன்னப்பின்னு இருக்கும். சாதாரணமாக கட் பண்ணி நம்ம ஒட்டி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கம் பண்ணுவோம். மொத்தமாக கம் பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்து பாசிலாம் ஒட்டிக்கிட்டு கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோனுக்காக கம் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அதை சுற்றி ஒரு கம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம செயின் பண்ணலாம். ஸோ சென்டர் ஸ்டோன் வச்சாச்சு. இதை சுற்றி வந்து நான் இப்போ பால் செயின் வைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின் வைக்க போகிறேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால் செயின் இந்த மாதிரி வைக்க போகிறோம். இது ஆக்சுவலாக கம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் அலந்துருக்கணும், அந்த மாதிரினா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். லைட்டாக நம்ம வச்சு பார்த்து அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஸ்டோன் செயினும் இப்போ அதை வந்து அளவாக எடுத்துக்கிட்டு அதை கம் பண்ணிவிட்டேன். கம் பண்ணி சுற்றி ஒட்டியாச்சு. அடுத்தது பால் செயின், அதையும் அளவை எடுத்து நம்ம ஒட்டிடலாம் சுற்றி. ஓகே, ஃபைனலாக இப்போ மூணு இதுவுமே வந்து நம்ம ஒட்டினதும் இந்த கம் தெரியும், பட் அது கொஞ்சம் நேரம் சின்ன ட்ரை ஆனது பார்த்திங்கன்னா அந்த கம் போயிடும். ஓகேங்களா, இப்போ அதை வந்து கொஞ்சம் ட்ரை ஆன பின்னாடி அதை சுற்றி கட் பண்ணிடலாம். இப்போ நான் சுற்றி கட் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ இது மேலே கம் பண்ணி இதோட பேஸை வந்து இதோட நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இதனால் ட்ரை ஆன பின்னாடியே வந்து நீங்கள் இதை அட்டாச் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இது வந்து இது ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ரெட்டு, அதாவது ஸ்ட்ரெட்டு பேஸ். ஸோ இதில் வந்து பேக் சைடு வைக்கிற அந்த பட்டன் வந்து சேர்த்தே கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். கொஞ்சம் சென்டரில் நல்லா வச்சுக்கிட்டு ரொம்ப அழுத்தம் கொடுத்தாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கம் காஞ்சிடும், அதனால் கொஞ்சம் லைட்டாக அழுத்தம் கொடுத்து பண்ணிப்பாங்க. ஓகே, ஃபினிஷ், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வாசரில் ரேப் பண்ணியிருந்தோம்ல, அதையும் வந்து ஸ்டென்டோடு அட்டாச் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்டெட்டோட பேஸ் தான். இதில் வந்து நான் வாசரில் ஸ்ட்ராப் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை வந்து இதோட அட்டாச் பண்ணி கம் பண்ண போகிறேன். கம் பண்ணதும் இதையும் ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக ப்ரெஷ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. அது தன்னால் ட்ரை ஆனதும் நல்லா ஸ்டிஃபாக ஒட்டிக்கும், அவ்வளோதான், ஃபினிஷ், நம்ம முடிச்சிட்டோம் கிட்டத்தட்ட. ஸோ இன்றைக்கி 3 டைப் இது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இது வந்து இப்போ இன்றைக்கி வந்து ஜிமிக்கியில் வந்து நான் இந்த இது வச்சுருக்கேன். இதே இது சந்திரபாலினா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.